வீட்டில் இருந்தபடியே ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து தௌசண்ட் டூ லேக்ஸ் சம்பாதிக்க நான் ஒரு வழி சொல்லுவா இது வீட்ல இருக்கிற பசங்க பொண்ணுங்க பிசினஸ் மேன் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே பார்க்குற வேலை தான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய டிஸ்ட்ரிக் வைஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் அதில் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க டீடைல்டான விஷயங்களை வந்து உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலம் சொல்லிக் கொடுப்பாங்க ஜூம் மீட்டிங்கோட டைம் அண்ட் டேட் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் ஜூம்ல மீட்டிங் அட்டன் பண்ற எல்லாருக்குமே தங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிறைய பிரைஸஸ் காத்து இருக்கு சோ மறக்காம கிளிக் பண்ணுங்க பார்த்துக்கொண்டிருக்க இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கான துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் ரிவ்யூ தான் இஸ் என்னன்னா ரெண்டு நாளா கமல் சார் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு பிக் பாஸ் எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நார்மலா வந்து எப்பயும் போல ஆரம்பிச்சிச்சு பட் இன்னைக்கு காலையிலேயே வந்து ஒரு சண்டையோட தான் வந்து லைட்டா ஆரம்பிச்சிச்சு என்ன அப்படின்னா சனமுக்கும் அனிதாவுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிளாஷ் ஒன்று ஏற்பட்டு இருந்துச்சு லைக் அதனால வந்து இடையில ரியோ மாட்டிக்கிட்டு அவர் தலையை போட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க லைக் அப்புறம் அனிதா ரியோவும் கூட வந்து சமாதானம் பண்ணிட்டாங்க எஸ் இப்படி தான் வந்து போனிச்சு பட் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இந்த வாரம் தீபாவளி வீக் அப்படிங்கிறதுனால வந்து இந்த தீபாவளி கொண்டாட்டம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பிக் பாஸ் வந்து அப்போலேருந்து வந்து சொல்லியிருந்தாங்க நான் கூட நினச்சேன் என்னன்னா இன்னைக்கே தீபாவளி வந்துருச்சா என்ன ஏன் இவங்க இப்போலேருந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஹாப்பி தீபாவளி அதெல்லாம் சொல்லி லைக் நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ண வச்சாங்க ஸோ நாமினேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஆளும் வந்து நாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆரிய நாமினேட் பண்ணக்கூடாது இல்லைன்னா அவருக்கும் நிறையா நாமினேஷன்ஸ் வந்து வந்திருக்கும் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா சனம் அனிதா அதுக்கப்புறம் வந்து கூட வந்து நாமினேட்லாம் வந்து பட் ஆனால் வந்து இந்த வாரம் யாரையுமே வந்து நாமினேட் பண்ணல ஹாப்பி தீபாவளி இது வந்து பிக்பாஸோட தலை தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஜாலியாக ஜோக் அடிச்சு முடிச்சுட்டாருக்க ஒரு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க என்ன அப்படின்னா ஏ டீம் பி டீம்னு வந்து பிரியணும் ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து லைக் ஒரு சிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க இங்கேருந்து ஒருத்தர் இங்கேருந்து ஒருத்தர் வந்து தலையை அதில் வச்சுக்கிட்டு சுத்தணும் அதுக்கப்புறம் அப்படியே ஓடி போயிட்டு அங்கே கை மார்க் இருக்கும் அதை வந்து தொட்டுட்டு வரணும் வந்து வந்து அந்த கேம் இருந்துச்சு பி டீம் வந்து அதிகமாகவே வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஸோ இது மாதிரி போனதுக்கப்புறம் அகைன் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுத சொன்னாங்க ஆப்வியஸ் அது ப்ரோமோலேயே வந்து பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா தீபாவளி வீக்கு ஸோ நீங்கள் தீபாவளி இதுக்கு முன்னாடி நிறையா பேரோட செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் உங்கள் ஃபேமிலியோட செலிப்ரேட் நீங்கள் ஒரு ஆளுக்கு லெட்டர் எழுதணும் அப்படின்னா யாருக்கு எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதில் ஒவ்வொரு ஆள் வந்து லெட்டர் எழுதியிருந்தாங்க எஸ் ஆரி பிரதர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கும் லைக் நம்ம கண்ணுக்குட்டி அவங்க இருக்காங்கல்ல அவங்க அவங்க பட்டுக்குட்டிக்கும் அதுக்கப்புறம் சம்யுக்தா அவங்க பையனுக்கும் பாலாஜி வந்து அவங்க அம்மாவுக்கும் ரமேஷ் பிரதர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கும் அது மாதிரி வந்து நிறையா எழுதியிருந்தாங்க ஸோ எழுதி அதை இடையிலே கொடுக்க சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து அதை படிக்க வச்சாங்க ஸோ ஒவ்வொருத்தங்களாம் வந்து படிச்சாங்க உண்மையுமே கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது அதுலேயும் வந்து நம்ம அனிதா இருக்காங்களே அவங்க தான் எப்போயுமே இந்த அவங்க ஹஸ்பண்ட் பற்றி பேசினாலே கொஞ்சம் பெருசாக பேசுவாங்க பாடிலாம் காமிப்பாங்களே அதை தான் இன்றைக்கி வந்து நடந்தது ஸோ லைக் அப்படியே ஒரு நார்மலாக சைலண்ட்டாக தான் பிக் பாஸ் முடிஞ்சிச்சு ஆகா ஓகோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் நடக்கலை பட்டு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதற்கு அப்புறம் இந்த வீக் வந்து தீபாவளியாக வெடிச்சு சதற போகிறாங்களா இல்லை அமைதியாக இது பண்ணிட்டு அடுத்த வீக்கில் மொத்தமாக வச்சு செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறது தெரில பிக் பாஸ் எந்த அளவுக்கு அந்த டாஸ்கெலாம் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு ஃபைட் வர நிறையா இருக்கும் பட்டு இது ஃபுல்லாகவே வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த பட்டாசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டாஸ்க் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போதுன்ட்டு ஸோ இன்னைக்கான பிக் பாஸ் உங்களுக்கு அளவுக்கு பிடிச்சிருந்தது அளவுக்கு குறிப்பாக போர் அடிச்சிச்சு அப்படின்ட்டு மறக்காம கான்வஸில் லவர்ன் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டிவ் ஃபார் யூ